டைரக்டர் கார்த்திக் நேரன் இயக்கத்துல நம்ம அரவிந்த் சாமி, அதுக்கடுத்து நம்ம சுந்தீப் கிஷன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சு ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாம, ரொம்ப நாளா இல்ல ரொம்ப வருஷமா ரிலீஸ் ஆகாம அப்படியே கடப்புலயே இருக்க நரகாசுரன் துருவங்கள் 16 படத்துக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் நேரன் டேரி பண்ண படம் தான் இந்த நரகாசுரன். அந்த படத்துக்கு அப்புறமா இந்த படம் வெளியாகிறதுனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா முதல் படமே ஒரு பயங்கரமான சம்பவம் முன்னடிச்சு 100 நாளுக்கு மேலே தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடணும் ஒரு படம் அந்த துருவங்கள் 16. அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா இந்த படத்தை அவர் பண்ணாப்புல, ஆனால் இது வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கடுத்து இன்னொரு படத்தை கொண்டு வந்தார், அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து மாஃபியா, அந்த படம் வெளிவந்து அட்டு ஃப்ளாப்பு. அதுக்கடுத்து மாறன், அந்த படம் ஓடிடியில் வந்தாலும் அங்கேயுமே அட்டு ஃப்ளாப்பு. அதுக்கடுத்து இப்போ ஒரு புது படம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, அந்த படத்துடைய பேருமே எனக்கு மறந்து போச்சு. ஆனால் படத்துடைய தீசருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இந்த நரகாசுரன் வந்துச்சுன்னா அவருக்கு ஒரு கம்பேக் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ரீசெண்டாக உதயநிதி ஸ்டாலின் அதையுமே கூடுதல் டாப்பில், இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணியிருக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, ஐயோ நான் இந்த படத்தை பார்க்கலங்க அப்படின்ற மாதிரி உளறி கொட்டிட்டாரு. ஆனால் இந்த படமும் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ண காத்துக்கிட்டு இருக்கு போல இருக்கேன். இருந்தாலும் நம்மளுக்கு அந்த படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கேன். சோனி லைவில் டைரெக்டாக வர வேண்டியது, அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் போய் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸ்டீம் ஆக வேண்டிய நேரத்தில் ஏகப்பட்ட சர்ச்சை, எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, இந்த படத்தை இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண விடலை. ஆனால் இப்போது புதுசாக இன்னொரு ஓடிடி கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க, அதாவது ஜியோ சினிமாக்கிட்ட இந்த படத்தை பேசிக்கிட்டு இருக்காங்களா மேம். டைரக்ட் ஓடிடி ப்ரீமியராக நம்ம ஜியோ சினிமாவில் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு முடிவு பண்ணி அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படத்தை ஜியோ சினிமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வெளியாகாமல் இருக்கிற நிறைய படங்களை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக அப்புறமா அப்டேட் பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு இந்த நரகாசுரன் நம்மளுக்கு ஜியோ சினிமாவில் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லா பிரச்சனையும் முடிச்சு கூடிய சீக்கிரம் இந்த படம் ஜியோ சினிமாவில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த தடவையாவது இந்த படம் மிஸ் ஆகாமல் வருதா, இல்லை இந்த தடவையும் இந்த படம் வெளியாகாமல் ஜென்மத்துக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம முடிவு பண்ணிட வேண்டியது தான். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை.